Hello friends, in this video, we will edit the video and export the video. Now, you can edit the video. If you use the Premiere Pro, you can edit the video. Export the option. If you use the file, export the media. Just file, export the media. You can export the option. இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு just file name உங்களுக்கு என்ன வரணும்னு கொடுத்துங்க நான் trailer.mp4 னு இருக்கேன் அடுத்து வந்துட்டு location நம்ம எந்த location வந்துட்டு கொடுக்கணும் for example நான் எந்த இடத்துல project பண்ணி அந்த location choose பண்ணனோ அதே இடத்துல நான் தரேன் நான் இங்க new folder கொடுத்துக்கிறேன் new folder கொடுத்துட்டு render அப்படின ஒரு folder create பண்ணிட்டு அங்க வந்துட்டு இந்த file save பண்றேன் அடுத்து வந்துட்டு preset இது வந்துட்டு பாத்தீங்கன்னா adaptive high bit rate or best quality but நீங்க இத வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அதிகமா memory வந்துட்டு எடுத்துச்சு அப்படிங்கறது பண்ணீங்கனா நீங்க வந்துட்டு medium low எல்லாமே போகலாம் இது பண்ண நீங்க வந்துட்டு கீழ வந்துட்டு பாருங்க இங்க இப்ப estimated file size வந்துட்டு 11 MB ஏனா இந்த வீடியோவே மொத்தம் 5 செகண்ட் தான் அதுக்காக இப்படி காமிக்குது இதுவே நீங்க ஒரு நிமிஷம் நீங்க போனாலே உங்களுக்கு எவ்வளவு வரும்னா ஒரு 200 MB 300 MB அந்த ரேஞ்சில வரும் so medium bit rate பாருங்க 7 MB ஆயிடுச்சு அது கீழ நீங்க இன்னும் வர வர குறையும் so நம்ம வந்து adaptive high bit rate வச்சுக்குவோம் அடுத்து இது வந்து என்னன்னா உங்களுடைய codec format இது இப்போ நீங்க உங்களுக்கோட format வந்து MP4 ல வேணும்னா H.264 இதுல தான் நீங்க வந்து யூஸ் பண்ணனும் for example நீங்க வேற ஏதாவது நீங்க வந்துட்டு மாத்துனீங்கனா வந்துட்டு இது டோட்டலா மாறும் for example நான் வந்துட்டு quick time மாத்துனானா இங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்கா இது MOV னு மாறிடுச்சு இதுவே நான் வந்துட்டு வேற format மாத்தலாம் இந்த முக்கியமான விஷயம் அந்த MPEG 4ங்கிறது வந்து MP4 கிடையாது இது ஒரு வேற format so நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்டான format வந்து என்னன்னா H.264 அடுத்து பாத்தீங்கன்னா வீடியோ இந்த வீடியோக்குள்ள போயிட்டீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த மேட்ச் சோர்ஸ் எல்லாமே இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்துட்டு இதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம டீடைல்டா பார்ப்போம் அதெல்லாம் அப்போ வந்துட்டு இதெல்லாம் நான் கிளீனா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அதே மாதிரிதான் சப்போஸ் நீங்க பழைய வெர்ஷன் நீங்க ஓபன் பண்றதா இருந்தா பெருசா இந்த சேஞ்சஸ்மே இருக்காதுங்க இதே மாதிரிதான் இருக்கும் லைட்டா அந்த விண்டோஸோட அந்த அலைன்மெண்ட் மட்டும் கொஞ்சம் சேஞ்சா இருக்கும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க சோர்ஸ் வந்துட்டு என்ன உங்களோட வீடியோவோட சோர்ஸ் வந்துட்டு HD வெர்ஷன்ல இருக்கு 24 FPS ல இருக்கு உங்களுடைய அவுட்புட்டும் வந்துட்டு என்னன்னா ஏன்னா நம்ம சீக்வன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணவே இல்லை நம்ம எந்த ஒரு சீக்வன்ஸுமே நம்ம கொடுக்கவே இல்லை ஸோ வந்துட்டு என்னன்னா அதே இதில் வந்துட்டு அவுட்புட்டும் கிடைக்குது ஜஸ்ட் இதை நீங்கள் எக்ஸ்போர்ட்டும் கொடுக்கலாம் இல்லாட்டி மீடியா என்கோடரில் நம்ம பண்ணலாம் மீடியா என்கோடரை பற்றி நம்ம வந்துட்டு ஃபியூச்சரில் பார்ப்போம் அதோடய யூசர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ ஜஸ்ட் நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபைல் எக்ஸ்போர்ட் ஆகிடும் இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா வந்துட்டு இந்த இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களோட வீடியோவை பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக நான் வந்துட்டு ரெண்டு ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அதனால் வந்துட்டு என்னோட வேற ஒரு இதில் எனக்கு வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்கு ஒரே நிமிஷம் ஓகே நான் ஆதித்த கரிகாலரின் நண்பன் வல்லவரையன் வந்தியத்தேவன் எம் இளவரசரோட தோளோடு தோல் நின்று போரிடும் பாக்கியம் எனக்கு கிடைக்கும் ஓகே நான் ஆதித்த கரிகாலரின் நண்பன் வல்லவரையன் வந்தியத்தேவன் எம் இளவரசரோட தோளோடு தோல் நின்று போரிடும் பாக்கியம் எனக்கு கிடைக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ப்ரீமியர் ப்ரோ வந்துட்டு எப்படி ஒரு வீடியோவை இம்போர்ட் பண்ணுறது இம்போர்ட் பண்ண வீடியோவை எப்படி எடிட் பண்ணுறது அதில் எப்படி வந்துட்டு கலர் கரெக்ஷன் பண்ணுறது ஆடியோ அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது டெக்ஸ்ட் கேப்ஷன்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது ஃபைனலாக எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது இதை தான் வந்துட்டு ஒரு பேசிக்கான ஒரு டாபிக் இதை வச்சு நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோவை மேக் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி இப்போ வந்துட்டு சில விஷயங்கள் தெரியும் இன்னும் வந்துட்டு அதிகமாக உங்களுக்கு தெரிஞ்சிக்க இன்னும் நீங்கள் இந்த ப்ரீமியர் ப்ரோலேயே உங்களுடைய கேரியரை நீங்கள் வந்துட்டு கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸை பாருங்கள் நம்ம இதை பேஸ் பண்ணி A to Z இதில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அப் டு எக்ஸ்டெண்ட் அடோபி சாஃப்ட்வேர்ஸ் அது போக வந்துட்டு 3D மாடலிங் பேராமெட்ரிக் மாடலிங் எல்லா சாஃப்ட்வேர்ஸை பற்றியும் நம்ம வந்துட்டு கிளாஸை வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறோம் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னல் கிளாஸ் எதுவுமே வந்துட்டு சும்மா வந்துட்டு சொல்லித்தர மாதிரியே இருக்காது ஜஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் உங்களுக்கு பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்
தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம் இன்னும் அட்வான்ஸான டாபிக். ப்ரீமியர் ப்ரோ மட்டும் இல்லைங்க, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ஃபோட்டோஷாப், அது போக வந்துட்டு இல்லஸ்ட்ரேட்டர், மெக்கானிக்கல் சாஃப்ட்வேர், சிவில் ஆர்கிடெக்ட், 3ds மேக்ஸ் எல்லாமே நான் தான் எடுக்க போகிறேன். எல்லா சாஃப்ட்வேர்ஸையுமே நம்ம வந்துட்டு ஃபுல்லாக பார்க்கலாங்க. தேங்க்யூ வெரி மச். குட் டே.